அனைவருக்கும் வணக்கம். ஞான சிறகுகள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த பதிவுல தை அமாவாசை என்னைக்கு வருது, யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கணும், பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கலாமா அப்படிங்கறத பத்தி தான் தெளிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரணும்னா பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குற நண்பர்களும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொதுவா எல்லா அமாவாசையும் முன்னோர்களை வழிபடக்கூடிய சிறப்பான நாள். அதுலயும் ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை, இந்த மூன்று அமாவாசையும் முக்கியமானது. வருடத்தில் வரக்கூடிய எல்லா அமாவாசையிலையும் முன்னோர்களை வழிபட முடியாதவங்க இந்த மூன்று அமாவாசையில் மட்டுமாவது கண்டிப்பா வழிபடணும். பித்ருலோகத்திலிருந்து ஆடி அமாவாசைக்கு நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய முன்னோர்கள் தை அமாவாசை அன்னைக்கு திரும்பவும் பித்ருலோகத்துக்கு போவாங்கன்னு சொல்லப்படுது. அதனாலதான் தை அமாவாசை முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லப்படுது. சரி, இந்த வருடம் தை அமாவாசை எந்த நாள்ல வருதுன்னு ஒரு சிலருக்கு குழப்பம் இருக்கு. நம்ம சாஸ்திரத்துல கூறியுள்ள விதிப்படி ஜனவரி மாதம் 31 தேதி, அதாவது 31/1/2022 திங்கட்கிழமை அன்னைக்குதான் அமாவாசை. யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா, அம்மா அப்பா இல்லாத ஆண்கள், இல்ல தாய் தந்தையில யாராவது ஒருவர் இல்லைனாலும் ஆண்கள் தர்ப்பணம் கொடுக்கணும். அம்மா இல்ல அதனால அப்பா தர்ப்பணம் கொடுப்பாங்க, நானும் தர்ப்பணம் கொடுக்கணுமான்னு ஒரு சில ஆண்களுக்கு சந்தேகம் வரும். கண்டிப்பா உங்க அப்பா தர்ப்பணம் கொடுத்தாலும் ஒரு அம்மாவுக்கு மகனா நீங்க தர்ப்பணம் கொடுக்கணும். அதே மாதிரிதான் அப்பா இல்லாம அம்மா இருந்தாலும் ஒரு மகனாக நீங்க உங்க அப்பாவுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். அம்மா அப்பா இருக்காங்க, தாத்தா பாட்டிக்கு பேரனா நான் தர்ப்பணம் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க தர்ப்பணம் கொடுக்க கூடாது. அம்மா அப்பா இருக்கக்கூடிய ஆண்கள் கண்டிப்பா தர்ப்பணம் கொடுக்க கூடாது. ஒரு சிலர் தர்ப்பணம் கொடுக்கறதுனா என்னன்னு கேட்பாங்க. அதாவது பிண்டம் பிடிச்சு வச்சோ இல்ல எள்ளும் தண்ணீரும் இறைத்தோ அம்மா அப்பா இருக்கிறவங்க முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யக்கூடாது. அம்மா அப்பா இருக்கிறவங்க என்ன செய்யணும்னு இந்த வீடியோல கடைசியா பார்க்கலாம். ஒரு சில வீடுகள்ல பிள்ளைங்க இறந்து போயிருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, அவங்க தர்ப்பணம் கொடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பிள்ளைகளுக்காக அப்பா தர்ப்பணம் கொடுக்கலாம். இன்னும் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா, அம்மா அப்பா இல்லாத ஆண் மகனோ மனைவி இல்லாத ஆண் மகனோ பிள்ளைகளுக்காகவும் ஒரு ஆண் தர்ப்பணம் கொடுக்கலாம். சரி, இப்போ பெண்கள் விஷயத்துக்கு வரலாம். இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகமே இதுதான், ஆண் வாரிசு இல்லாத அம்மா அப்பாவுக்கு பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பெண்கள் தர்ப்பணம் கொடுக்க கூடாது. அம்மா அப்பா இல்லாத பெண் வாரிசுகள் என்ன பண்ணணும்னு இந்த வீடியோல கடைசியா பார்க்கலாம். ஆண் வாரிசு இல்லாத பெற்றோர்கள் அவங்க இறந்து போற சமயத்துல செய்யக்கூடிய காரியத்திலையும் ஒரு வருடம் முடித்து செய்யக்கூடிய காரியத்திலையுமே எல்லாமே முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. பெண்களை பொறுத்தவரை கணவனை இழந்த பெண்கள் மட்டும்தான் தர்ப்பணம் கொடுக்கணும். சரி, தர்ப்பணம் கொடுக்காதவங்க எப்படி முன்னோர்கள் வழிபாட்டை செய்யலான்னு பார்க்கலாம். அதாவது அம்மா அப்பா இருக்கக்கூடிய ஆண்கள் தாத்தா பாட்டிக்கோ அம்மா அப்பா இல்லாத பெண்களோ என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். இப்படிப்பட்டவங்க இறந்து போன முன்னோர்களுக்கு படையல் செய்து வழிபாடு செய்யலாம். அவங்களுக்கு பிடிச்ச உணவு வகைகளை செஞ்சு அவங்கள மனசார நினைச்சு படையல் போடலாம்.
படையல் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மறக்காம காக்காவுக்கு சாதத்தை வச்சதுக்கு அப்புறம் நீங்க சாப்பிடலாம். இதோட உங்களால முடிஞ்சவங்களுக்கு 5 பேருக்கோ இல்ல 10 பேருக்கோ அன்னதானம் செய்யலாம். குறைஞ்சது 2 பேருக்காவது அன்னதானம் செய்யுங்க. பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கலாம். இப்ப இருக்கிற நிலைமைக்கு எங்களால அன்னதானம் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க அகத்திக்கீரை வாங்கி பசுமாட்டுக்கு கொடுங்க. யாரெல்லாம் எங்க வாழ்க்கையில முன்னேற்றமே இல்ல, எதை எடுத்தாலும் தடையாவே இருக்கு, பணம் தங்கவே மாட்டேங்குது, கடன் பிரச்சனை தீரவே மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் அமாவாசை அன்னைக்கு பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுத்து பாருங்க. உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீங்களே உணருவீங்க. இது கூட எங்களுக்கு டைம் இல்ல, நாங்க வேலைக்கு போகணும்னு சொல்லாதீங்க. நீங்க ஆபீஸ் போற வழியில கூட பசுமாட்டுக்கு அகத்திக்கீரைய வாங்கி கொடுத்துட்டு போகலாம். சரி, இந்த பதிவுல யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கணும், பெண்கள் என்ன செய்யணுங்கிறத பத்தி தெளிவா பார்த்தோம். உங்க சந்தேகம் தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா சொல்லுங்க, நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்றேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் கூடவும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரணும்னா பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அதுல ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.